கிருஷ்ணகிரியில் பெரியார் சிலைக்கு தீ வைப்பு. டயர் அணிவித்து அவமரியாதை. விஷமிகள் கைது செய்ய கோரி மக்கள் போராட்டம். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு. இன்று காலை ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு. கூட்டணி உடையும் என எண்ணியவர்களின் எண்ணம் பலிக்கவில்லை என்று திருமாவளவன் கருத்து. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தேர்தல் பரப்புரை. நாகர்கோவில், சுசீந்திரம் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார். திருச்சியில் தமிழகத்தின் விடிகளுக்கான முழக்கம் என்ற பெயரில் திமுக பொதுக்கூட்டம். தமிழ்நாட்டை கட்டமைப்பதற்கான தொலைநோக்கு திட்டத்தை வெளியிடுகிறார் மு க ஸ்டாலின். அதிமுகவுடன் தேமுதிக மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 41 23 தொகுதிகளுக்கு தேமுதிக இறங்கி வந்த பின்னரும் உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி. நாம் தமிழர் கட்சியின் 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் சீமான். 117 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு. மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். மகாராஷ்டிரா, பஞ்சாப் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் மீண்டும் அதிகரிக்கிறது கொரோனா தொற்று. மத்திய அரசின் உயர்மட்ட சுகாதார குழு நேரில் ஆய்வு. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்க கடும் எதிர்ப்பு. மார்ச் 15-16 தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.